அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இயற்பியல் வகுப்புக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்க, அப்படி தானே சொல்ல வரீங்க? சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்னா, மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்புச்சுருளின் அச்சு வழியே ஏற்படும் காந்தப்புலம். மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்புச்சுருளின் அச்சு வழியே ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலம் அப்படின்னு கூட சொல்லலாம். மேக்னட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் அலாங் தி ஆக்சிஸ் ஆஃப் தி கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில். ஆர் ரேடியஸ் இருக்கிற ஒரு கரண்ட் கேரியிங் சர்க்குலர் காயில கன்சிடர் பண்ணுறோம். ஆர் ஆரம் இருக்கிற ஒரு வட்ட வடிவ கம்பிச்சுருள். இந்த கம்பிச்சுருள் வழி என்ன பண்ணுது, இந்த திசையில் ஐங்கிற மின்னோட்டம் பாயுது. வளையத்தின் மையம் ஓவிலிருந்து, இதுதான் ஓலிருந்து இசட்டு தொலைவில் இருக்கிற, இசட்டு தொலைவில் அதில் அச்சில் அமைந்துள்ள பி அப்படிங்கிற புள்ளியை கருத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த புள்ளியில் வந்து காந்தப்புலம் மேக்னட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நாம் டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா, இந்த வட்ட வடிவ சுற்று மேலே எதிரெதிர் திசையில்ன்னு சொல்கிறாங்க, ஆப்போசிட் சைடில் இருக்கிற டிஎல் அப்படிங்கிற ரெண்டு கரண்ட் எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணணும். சீன்ற ஸ்பாட்டில் டிஎல்லுங்கிற கரண்ட் எலிமெண்ட் கன்சிடர் பண்ணுறோம், அதே மாதிரி டீன்ற பாயிண்ட்லையும் டிஎல்லுங்கிற கரண்ட் எலிமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். இந்த ரெண்டு கரண்ட் எலிமெண்ட்டோட மேக்னிடியூடும் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். இப்போ சி அப்படிங்கிற புள்ளியில் இருக்கிற கரண்ட் எலிமெண்ட்டோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும் போது, கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் கரண்ட் எலிமெண்ட் சிங்கும் போது ஐ டிஎல் வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த பி அப்படின்ற பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற வெக்டாரை வந்து நம்ம ஆர் வெக்டார்னு எடுத்துக்கிறோம். சியிலேருந்து பியை கனெக்ட் பண்ணுற வெக்டாரையும், சியில் டியிலேருந்து பியை கனெக்ட் பண்ணுற வெக்டாரையும் ஆர் வெக்டார்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தி வேல்யூ ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே கவனிங்க. ஹைபோட்டானிஸ் அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் சைடு, இங்கே ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, தீட்டா. இங்கே இது நார்மல் லைன் அப்படிங்கிறதுனால 90 டிகிரி இருக்கும். ஆரிஜின் ஓ, ஆர் சென்டர் ஆஃப் தி கரண்ட் கேரியிங் சர்க்குலர் காயில் ஓ. இப்போ நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஆர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல், பி சி ஈக்குவல் டு பி டின்னு சொல்லலாம். PC ஈக்குவல் டு PD, இது எதுக்கு ஈக்குவல், ஆர்க்கு ஈக்குவல். பாரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, பித்தாகரஸ் தியரம் இங்கே அப்ளை பண்ணணும். அக்கார்டிங் டு தி பித்தாகரஸ் தியரம், ஆர் ஸ்கொயருங்கிறது ஹைபோடர்னியஸ், ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டானிஸ் இஸ் ஈக்குவல், ஸ்கொயர் ஆஃப் தி ஹைப்போட்டானிஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் தி அட்ஜசன்ட் சைடு ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் தி ஆப்போசிட் சைடு.
பித்தாகரஸ் தியரத்தின்படி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, பித்தாகரஸ் தேற்றத்தின்படி நம்ம ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனால் நமக்கு யார் வேணும் அப்படின்னா ஆரோட வேல்யூ வேணும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்ப்ரெஷன் மாறும்போது ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆங்கிள் சிபிஓ எங்கே இருக்குது? ஆங்கிள் சிபிஓ இப்படி வரைஞ்சிக்கலாம். சிபிஓ இஸ் ஈக்குவல் டு டிபிஓ, எத்தனை தீட்டா, அப்போ இங்கே யார் தீட்டா. ஓகே, அக்கார்டிங் டு பயட் சவட் லா கரண்ட் எலிமெண்ட் ஐ டிஎல் வெக்டார் அப்படிங்கிறது பியில் ஏற்படுத்துகிற காந்தப்புலம். ஐடிஎல் வெக்டார் அப்படிங்கிற இந்த கரண்ட் எலிமெண்ட்டுனால ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கிற பி அப்படிங்கிற பாயிண்டில் மேக்னட்டிக் இண்டக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, அப்படி கண்டுபிடிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அக்கார்டிங் டு பயட் சவட் லா? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். டெல் மீ தி எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் ஃபைனல் எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் தி பயட் சவட் லா. DB vector is equal to mu naught divided by 4 pi I dl vector into r cap divided by r square. r capங்கிறது யாரு? யூனிட் வெக்டார். r capங்கிறது யூனிட் வெக்டார். வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது யூனிட் வெக்டார் போடணும். சரிங்களா, இங்கே சி மற்றும் டி அப்படிங்கிற புள்ளியில் உள்ள மின்னோட்ட கூறுகளினால் பியில் ஏற்படும் காந்தப்புலங்களோட எண் மதிப்பு சமமாக இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிசி இஸ் ஈக்வல் டு பிடி. பிசியும் பிடியும் ஈக்குவல் அப்படி இருக்கும்போது இந்த சீன்ற பாயிண்டில் இருக்கிற ஐடிஎல் கரண்ட் எலிமெண்ட்டுனால பி அப்படிங்கிற பாயிண்டில் உருவாகிற காந்தப்புலம் மேக்னட்டிக் ஃபீல்டும் இந்த டீன்ற கரண்ட் எலிமெண்ட்டில், அதாவது டீன்ற பாயிண்டில் இருக்கிற டிஎல் அப்படிங்கிற கரண்ட் எலிமெண்ட்டுனால இந்த பி அப்படிங்கிற பாயிண்டில் உருவாகிற காந்தப்புலமும் சமமாக இருக்கும். பிசி சீக்வல் டு பிசி சீக்வல் டு பிடி அப்படிங்கிறதுனால மேக்னட்டிக் இண்டக்ஷன் அட் பாயிண்ட் பி டியூ டு தி கரண்ட் எலிமெண்ட்ஸ் விச் ஆர் லொக்கேட்டட் அட் சி அண்ட் டி ஆல்சோ ஈக்குவல். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சி அப்படின்ற பாயிண்டில் மேக்னட்டிக் சீன்ற பாயிண்டில் இருக்கிற ஐடிஎல் கரண்ட் எலிமெண்ட்னால பி பாயிண்டில் உருவாகிற காந்தப்புலத்தை கண்டுபிடிச்சாலும் ஆர் டீன்ற பாயிண்டில் இருக்கிற ஐடிஎல் அப்படிங்கிற கரண்ட் எலிமெண்ட்டுனால பி அப்படின்ற பாயிண்டில் உருவாகிற காந்தப்புலத்தை கண்டுபிடிச்சாலும் ரெண்டோட மதிப்பும் சமமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சி அப்படின்ற பாயிண்ட் ஆர்
டீன்ற பாயிண்டில் மட்டும் மேக்னட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிச்சி போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். எஸ்ஆர்னோ அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கரண்ட் எலிமெண்ட்டு கண்டுபிடிக்கணும். கரண்ட் எலிமெண்ட்டோட ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணணும். இரண்டு கூறுகளாக பிரிக்கணும். என்ன பண்ணணும், கரண்ட் எலிமெண்ட்டை இரண்டு கூறுகளாக பிரிக்கணும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து காந்தப்புலத்தோட திசை. சீன்ற புள்ளியில் இருக்கிற ஐடியல் மின்னோட்ட கூறுனால் பீங்கிற புள்ளியில் உருவாகிற காந்தப்புலத்தோட திசை இது. டீன்ற புள்ளியில் இருக்கிற ஐடியல் மின்னோட்ட கூறுனால் பீங்கிற புள்ளியில் உருவாகிற காந்தப்புலத்தோட திசை இது. சரிங்களா, இப்போ இந்த எப்படி இருக்குது, இந்த லைன் வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு, நார்மல் டு தி பிடி. அதே மாதிரி இந்த டிபி எப்படி இருக்கு, நார்மல் டு தி பிசி. ஓகே, அப்போ இந்த ஆங்கிள் என்னது, இந்த நார்மல் லைன், இது வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் காம்போனண்ட்டாக நம்ம பிரிக்கும்போது இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டா. ஓகே, வெயிட், இப்போ பீன்ற பாயிண்ட்டு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் காம்போனன்ட்ஸ் கிளாஸிஃபை பண்ணும்போது டிபிஒய், ஒய்ங்கிறது ஹரிசாண்டலாகவும் இசட்டுங்கிறது வெர்டிகலாகவும் பிரியுது. அப்போது இது வந்து ப்ளஸ் ஒய், சாரி ப்ளஸ் ஒய், இங்கே யார் மைனஸ் ஒய், அதே மாதிரி இது யார் ப்ளஸ் இசட் இல்லைங்களா, ப்ளஸ் இசட்டோட டைரக்ஷன். அப்போது இந்த காம்பனண்ட்டு டிபி சைன் தீட்டா அப்படிங்கிற ஒய் காம்பனண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டு. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் ஆஃப், வெயிட் பண்ணுங்கள், ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஆஃப் மைனஸ்னு வரும்போது என்ன ஆகும், ஜீரோ. அப்போ இந்த ஹரிசான், இந்த காம்பனண்ட்ஸ் வந்து பேலன்ஸ் ஆயிரும். மீதி இருக்கிற இந்த காஸ் தீட்டா காம்பனண்ட் என்ன ஆகும், அலாங் தி பி ஆட் ஆகும். ஓகே, டெஸ்கிரிப்ஷன் ரீகால் பண்ணிடலாமா. கன்சிடர் எ கரண்ட் கேரியிங் சர்க்குலர் லூப் ஆஃப் ரேடியஸ் ஆர் அண்ட் லெட் எல் சாரி ஐ பி தி கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி வயர் இன் தி டைரக்ஷன் ஆஸ் ஷோன் இன் தி ஃபிகர் 3.40. The magnetic field at a point P on the axis of the circular coil at a distance Z from its center of the coil is O. It is computed by taking two diametrically opposite line elements of coil, each length DL at a C. DL at C and D. Let R be the vector joining the current element IDL at C to the point P. இப்போ PC is equal to PD is equal to R னு சொல்லலாம். நம்ம பித்தாகரஸ் தியரம் கண்டுபிடிக்கும், அக்கார்டிங் டு தி பித்தாகரஸ் தியரம் என்ன பண்ணியிருக்கோம்னா, R is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே ஆங்கிள் CPO இஸ் ஈக்குவல் டு DPOங்கிறதே தீட்டாவுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. According to Baird-Savart law, the magnetic field at P due to the current element IDL is dB vector is equal to mu naught by 4 pi IDL r cap divided by r square. இங்க வெக்டார் ஃபார்ம்ல எழுதுறதுனால sin theta neglect ஆயிடுச்சு. Yes or no? Yes. The magnitude of magnetic field due to current element IDL at C and D are equal because of equal distance from the coil. The magnetic field DB vector due to each current element IDL vector is resolved into two components, that is DB sin theta along Y direction and DB cos theta along Z direction. All of you clear? Good.
horizontal components of each current element cancels out, while the vertical components dB cos theta k cap along contribute to total magnetic field at the point P. Sin theta component, horizontal component minus y and plus y direction la irukku, equal and opposite ingradanal balance aayiduchu, cancel to each other na aayiduchu. Appo vertical component ingra cos theta component along the z axis, that is added one another, rendu onnai ondru kootapadudhu. சரிங்களா? ஓகே. இஃப் வி இன்டெகிரேட் டிஎல் வெக்டர் அரவுண்ட் தி லூப், டிபி வெக்டர் ஸ்வீப்ஸ் அவுட் எ கோன் ஆஸ் ஷோன் இன் தி ஃபிகர் 3.40. என்ன அர்த்தம்? டிஎல்ல வந்து நம்ம டிஎல்ஐ வளையப்பகுதியை சுற்றி தொகுக்கப்படும் போதே டிபி வெக்டர் அப்படிங்கிறது நம்ம அந்த படத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு கூம்பினை உருவாக்கும். இதுதான் யார்? கோன். கூம்பு உருவாகி இருக்க டிபி வந்து ஒரு கோனை உருவாக்கி இருக்கு. இஃப் இன்டெகிரேட் டிஎல் வெக்டர் அரவுண்ட் தி லூப், டிபி வெக்டர் ஸ்வீப்ஸ் அவுட் ஏ கோன் ஆஸ் ஷோன் இன் தி ஃபிகர் 3.40, தென் தி நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வெக்டர் அட் பி பாயிண்ட் பி இஸ் பி வெக்டர் டிஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸு, அப்போ டிபியை இன்டெகிரேட் பண்ணால் யார்? பி. ஓகே. அப்போ பி வெக்டர் இஸ் ஈக்வல் டு இன்டெக்ரல் டிபி வெக்டர், தட் இஸ் ஈக்வல் டு இன்டெக்ரல் டிபி காஸ் தீட்டா. கே கேப்புங்கிறது அலாங் தி இசட் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார். அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா யூனிட் வெக்டார் ஐ கேப். அலாங் தி ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா யூனிட் வெக்டார் ஜே கேப். அலாங் தி இசட் ஆக்சிஸ் அப்படின்னா யூனிட் வெக்டார் கே கேப். இசன்ட் இட்? எஸ். இப்போ இதிலிருந்து நம்ம வேல்யூ டிபியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? அக்கார்டிங் டு பயட் சவட்லா, பி வெக்டர் இஸ் ஈக்வல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 4π கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்திருக்கோம், இன்ட்டு டிஎல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு கே கேப்னு கிடைச்சிருக்கும். இந்த காஸ் தீட்டா கே கேப் அப்படியே வந்திருக்கும். இந்த டிபிக்கு பதிலாக என்னது? மியூ நாட் ஐ டிவைடட் பை 4π இன்ட்டு டிஎல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு யூனிட் வெக்டார் வந்திருக்கும். ஓகே. லிசன் ப்ளீஸ். இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஓபி இந்த ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? டி POR CPO எனிதிங் எல்ஸ், நம்ம தீட்டாவோடது காஸ் தீட்டா கண்டுபிடிக்கிறோம். இங்கேருந்து காஸ் தீட்டா அப்படின்னா என்ன கிடைக்கும்? அட்ஜசன்ட் சைடு இது, இது ஆப்போசிட் சைடு, திஸ் இஸ் ஹைபோட்டனிஸ். காஸ் தீட்டா கண்டுபிடிக்கும் போது காஸ் தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபோட்டனிஸ். ஹைபோட்டனிஸ்ங்கிறது ஸ்மால் ஆர். அப்போ ஸ்மால் ஆரோட வேல்யூ என்னது? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் பை ஸ்மால் ஆர். அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை ஸ்மால் ஆரோட வேல்யூ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இல்லைங்களா? இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக என்னது? ஹோல் பவர் 1/2 போடலாமா? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர்னு நமக்கு கிடச்சிருக்கு. இதிலிருந்து காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் தி ஹோல் பவர் 1/2 போடலாம். ரூட் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம்? 1/2 போடலாம்.
இப்போ இங்கே என்ன செய்யலாம், காஸ் தீட்டாவுக்கு பதிலாக இந்த வேல்யூவை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி சொல்லுங்கள் என்ன கிடைக்குது, பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 4π இன்டெக்ரல் டிஎல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 கிடச்சிருக்கு. இப்போ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, அக்கார்டிங் டு பித்தாகரஸ் தியரம் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். கொஞ்சம் இதெல்லாம் ரிமைண்டர் பண்ணி பாருங்கள், நான் மறுபடியும் ப்ரீவியஸ் போய் போய் வந்தேன்னா ரொம்ப லேட் ஆகும். ஓகே, ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இந்த வேல்யூ என்ன பண்ணலாம், இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஆர் ஸ்கொயர் அப்ளை பண்ணலாமா, சரி. அடுத்தது இன்னொரு வேலை இருக்குது, என்ன வேலை இருக்குது, பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 4π இன்டெக்ரல் 1/r² காஸ் தீட்டா கே கேப் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், டிஎல்ல இன்டெக்ரேட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், டிஎல்ல இன்டெக்ரேட் பண்ண போகிறோம். டிஎக்ஸ் இன்டெக்ரேட் பண்ணால் எக்ஸு, இது ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ டிஎல்ல இன்டெக்ரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், எல்லுன்னு கிடைக்கும். இந்த இன்டெக்ரலையும் டிஎல்லையும் பேலன்ஸ் பண்ணும்போது பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 4π இன்ட்டு எல் காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு கே கேப்னு கிடைக்கும். ஓகே, சரி. அடுத்து என்ன செய்யலாம், பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 4π இன்ட்டு எல் இன் டிவைடட் பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்னது, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர், சரிங்களா, தி ஹோல் ஸ்கொயர், சாரி ஹோல் ஸ்கொயர் வராது, ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இன்ட்டு காஸ் தீட்டா என்ன வேல்யூ, ஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு, அடுத்து என்ன செய்யலாம், பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 4πa இன்ட்டு எல்லோட வேல்யூ என்னன்னு எழுதலாம், எல் இஸ் ஈக்குவல் டு 2πr எழுதலாமா, எல்லுன்றது லென்த் ஆஃப் தட் சர்க்குலர் காயின் இல்லையா, அப்போ வட்டத்தின் சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் எல் இஸ் ஈக்குவல் டு 2πr எழுதலாமா, அப்போது 2πr டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. இப்போது இந்த 2πயும் இந்த 4πல கேன்சல் பண்ணால் ஒரு 2 இருக்குமா, இந்த ஆறும் ஆறும் சேர்ந்து என்னவா மாறும், ஆர் ஸ்கொயராக மாறுமா, வெயிட் பண்ணுங்க, ஸ்பேஸ் நமக்கு கம்மியாக இருக்குது. அப்போது பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை, இப்போ 2 தான் மீதி இருக்குது டினாமினேட்டரில், இங்கே யார் இருக்கிறா, ஆர் இன்ட்டு ஆர் ஆர் ஸ்கொயர் இருக்குது, டிவைடட் பை
ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இன்ட்டு யார் இருக்கிறா? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 இருக்குது. இப்போ இங்கே பவர் 1 இருக்குது, இங்கே பவர் 1/2 இருக்குது. இந்த டேர்ம் வந்து சேமாக இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? மல்டிபிள்ஸ் அப்போ பவர் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணணும். அப்போ 1 + 1/2, என்னது 1 + 1/2? கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போது 2 + 1/2, அப்போது 3/2. ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 2πr-ல ஒரு 2π கேன்சல் ஆயிருச்சுன்னா 4π மீதி இருக்கும், சாரி 2π மீதி இருக்கும். அப்போ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 இன்ட்டு ஆர் கேப். ஓகேங்களா? Note that the magnetic field B vector points along the direction from the point O to P. இங்கே காந்தப்புலம், ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அல்லது கவனிக்கணும். என்னென்னா, காந்தப்புலம் B vector அப்படிங்கிறது அல்லது B vectorோட திசை பார்த்தீங்க அப்படின்னா ஓவிலிருந்து பிஐ நோக்கி இருக்கும். Suppose if the current flows in clockwise direction, then magnetic field points in the direction from the point P to O. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை இப்போ கரண்ட் வந்து என்ன பண்ணுச்சு, ஆன்டி கிளாக்வைஸில் ஃப்ளோ ஆச்சு, கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில் மின்னோட்டம் பாஞ்சிச்சு, அதனால் காந்தப்புலத்தோட திசை வந்து ஓவிலிருந்து பிஏ நோக்கி இருந்துச்சு. ஒருவேளை அந்த கரண்ட் கேரியிங் சர்க்குலர் காயிலில் வந்து கரண்ட்டு கிளாக் வைஸில் ஃப்ளோ ஆகிருந்துச்சு அப்படின்னா, அந்த மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பி சுருளில் வந்து மின்னோட்டம் கடிகார முள்ளின் திசையில் பாஞ்சிருந்துச்சு அப்படின்னா, காந்தப்புலம் பியோட மதிப்பு வந்து எப்படி இருக்கும்? பியிலிருந்து ஓவை நோக்கி பாஞ்சிருக்கும். மின்னோட்டத்தோட திசை மாறுச்சு அப்படின்னா காந்தப்புலத்தோட திசையும் மாறும். If the direction of the current will be varied, then automatically the direction of the magnetic field at a point along the axis of the circular coil also varied. All of you got my point? Okay, thank you for listening.